ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் கான்சியஸ்னஸ். சக்சஸ் கான்சியஸ்னஸ் என்னது? எப்பொழுதுமே சக்சஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்குது. அதான் சக்சஸ் கான்சியஸ்னஸ். அதாவது எது பண்ணாலும் ஓகே, எண்ட் ஆஃப் த டே நான் சக்சஸ் ஆக போகிறேன், அவ்வளோதான். என்னோட கோல்ஸ் வந்து சக்சஸ். அதான் சக்சஸ் கான்சியஸ்னஸ். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளோட சீக்ரெட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குவாலிட்டி கேட்டிங்கனாக்கா, செல்ஃப் டிசிப்ளின். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் க்ரோத். இந்த செல்ஃப் டிசிப்ளின்றது என்னது? யாருமே எனக்கு கண்டுக்கல, ஓகே, யாருமே எனக்கு வாட்ச் பண்ணல, பட் ஸ்டில் என்னோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானாக ஒரு சிஸ்டம் போட்டு ஒரு பிளான் வச்சுட்டு நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் நான் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதான் செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, சில விஷயங்கள் எஸ், சில விஷயங்களுக்கு நோ. ஓகே, அதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. யாருமே என்னை மானிட்டர் பண்ணுறது கிடையாது, யாருமே என்னை புஷ் பண்ணுறது கிடையாது. இதுதான் செல்ஃப் டிசிப்ளின். அப்போ இந்த செல்ஃப் டிசிப்ளின் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வரது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் கோல் பிளான், ஓகே, ஒரு கோல் இருக்கணும். அண்ட் அது அதோட எக்ஸிக்யூஷன் பிளான் நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஹெல்த், ஓகே, உங்களோட ஃபினான்ஸு, உங்களோட கேரியர், அப்புறமா உங்கள் ரிலேஷன்ஷிப்பு, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான ஈச் ஒரு ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டான சார்ட் படிச்சிருக்கணும். ஓகே, ஹெல்த்தில் எங்கே இருக்கணும் நீங்கள், ஓகே, உங்கள் கேரியரில் எங்கே இருக்கணும், உங்கள் ஃபினான்ஸ் நீங்கள் எங்கே இருக்கணும், உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எங்கே இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் கோல் வச்சிருக்கணும். நீங்கள் என்னென்ன பண்ண என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது முன்னாடி இருக்கும். இன்ஃபேக்ட் 2020 ஸ்டார்ட் ஆக போகுது, இயர் 2020 ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இதுக்கு இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிக்கணும், பண்ணலாம்னாக்கா. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு இல்லை, சாரி, இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய டைம் சொல்லியிருக்காது, பட் எகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் என்னன்னாக்கா, வி ஆர் அ ஸ்பிரிட். ஓகே, we are a spirit living in a body having a soul. அதாவது நான் ஒரு ஆவி, ஓகே, நான் ஒரு ஆவி, ஒரு உடம்புக்குள்ள இருக்கிறேன், அண்ட் எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மான்றது மைண்ட் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ மைண்ட். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பிரிட்டுக்கு, என்னோட பாடிக்கு, என்னோட மைண்டுக்கு, இதுக்கு மூணுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும். சென்ஸ் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா என்ன மீன் நான் என்ன பண்றேன், ஓகே, என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, டெய்லி என்ன பண்ணுறேன்றத ஒரு சின்னதாக நான் சொல்லலான்னு பார்த்து ஆசைப்பட்றேன். ஸோ தட் அட்லீஸ்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி நாளைகள் எந்திரிக்கிறேன். நானும் என்னோட ஒய்ஃபும் நாளைகள் எந்திரிப்போம். நாளைகள்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes இன்சிடென்ட் ப்ரேயர். ஓகே, ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ், கடவுளுக்கு தேங்க்ஸ், மீன் எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர் என்ன பண்ணுறோம்னாக்க அவரோட கைடன்ஸ் நிறைய சீக் பண்ணுறோம். லைக் அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், எனக்கு என்ன இந்த நாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்பஸ் அதை நான் அவர்கிட்ட நிறைய கேட்டுக்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ அந்த டிவைன் ரிலேஷன்ஷிப், அந்த கடவுளோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட லைஃப் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா பர்பஸ், நம்ம இந்த ஏன் இந்த பூமிக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்றது ஒரு பர்பஸ் இருக்கு. ஓகே, பட் அந்த பர்பஸ் வந்து யாருக்கு தெரியும்னா நம்மளை படைச்சது தான் தெரியும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கைடன்ஸ் இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் இட். ஓகே, இந்த பர்பஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் சைடில். நெக்ஸ்ட் 5 o'clock to 5:30 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் பவர் ட்ராக்ஸ்னு போட்டு கேட்பேன். அண்ட் 5:30 எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் இப்போது. ஸோ மைண்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எகெயின் 6 o'clock அல்வின் ஜிம். ஓகே, 6:15 ஓகே, பிஃபோர் 6:15 ஜிம்மில் இருப்பேன் நான். அண்ட் ஒரு 1 hour இல்லை 1.5 hours அப் டு ஃப்ரம் 6 to 7:30 வரைக்கும் மேக்ஸிமம் ஜிம்மில் இருப்பேன். அண்ட் இந்த டைமில் என்ன பண்ணால் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய ட்ராக்ஸ் போட்டு கேட்பேன். லைக் லைக் மோட்டிவேஷனல் மெசேஜஸ், ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ், இந்த மாதிரி நிறைய வந்து வேர்ல்டு பெஸ்ட் குருஸோட மெசேஜஸ் இந்த 1.5 hours நான் சும்மா விட மாட்டேன். ஓகே, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது ஒரு சைடில் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன், அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாட்டு கேட்கறது, மியூசிக்கில் சும்மா சும்மா சாங்ஸ் கேட்கலாம் இல்லவே இல்லை என்னோட. ஓகே, என்னோட மொபைலே நீங்கள் பார்த்தாலும் சரி, நான் கேட்கறது மெசேஜ் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் சம் மோட்டிவேஷனல் மெசேஜஸ் இல்லைனா சம் ஸ்பிரிச்சுவல் மெசேஜாக இருக்கும், அந்த மாதிரி தான் நான் கேட்பேன். 1.5 hours எகெயின் 7:30 வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு பிஃபோர் 9 o'clock என்னோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிடும். 9 o'clock என்னோட ஃபஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, செஷன் இருந்தால் 9 o'clock ஃபஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். எகெயின் 9 o'clock செஷன் இருக்குது, 11 o'clock செஷன் இருக்குது, அதுக்கப்புறமா 4 o'clock செஷன் இருக்குது, 6 o'clock செஷன் இருக்குது. இந்த மாதிரி என்னோட என்டையர் டே நான் பிளான் பண்ணுறேன். ஏன்னா பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். நிறைய பேர் சொல்லணும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எந்த அப்பாயின்மெண்ட்ஸுமே சேம் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி நான் பிளான் பண்ணிடுவேன் என்னோட டே எப்படி இருக்க போது நான் பிளான் பண்ணிடுவேன்.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈவினிங் ஒரு பிஃபோர் 8:30 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிரேக் ஐ மீன் லஞ்ச் சாரி டின்னர் முடிச்சிடும். டின்னர் முடிச்சுட்டு ஒரு 9:00 க்ளோஸ் 9:00 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ப்ரேயர், ஓகே, ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபேமிலி ப்ரேயரில் இருக்கும். 10:30 போய் படுத்துருவோம். ஓகே, இதான் என்னோட ருட்டீன். ஓகேன்னு ஏன் சொல்கிறேன் அந்த ருட்டீன்னாக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் பாஸ் கிடையாது, நான் எப்போ வேணால் எந்திரிக்கலாம், ஓகே, அண்ட் எப்போ வேணால் ஜிம்முக்கும் போகலாம், இஷ்டப்பட்ட டைமில் போகலாம், அண்ட் இஷ்டப்பட்ட சாப்பிட்லாம், பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நோஸ் சொல்கிறேன், நிறைய நோஸ் என்னன்னாக்கா நோ நான் குடிக்கிறது கிடையாது, நான் ஸ்மோக் பண்ணுறது கிடையாது, அண்ட் தப் மீன் அசிங்கமானது பார்க்கறது கிடையாது, லைக் நோ நோ டிவிஸ் இன் மை ஹோம், என் வீட்டில் டிவி கிடையாது, அண்ட் நியூஸ் பேப்பரும் படித்து ரொம்ப வருஷமாயிடுச்சு. பட் எங்கே சார் நியூஸ் கிடைக்கும் அப்படின்னாக்கா, யா நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்ப்பேன், இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகே, நிறைய டைம் வந்து வாட்ஸ்அப்பில் நியூஸ் ஃபாஸ்டஸ்ட் நியூஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வரும், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் வந்துடும். ஓகே, சரி எங்கேனா இடத்துல நமக்கு நியூஸ் கிடச்சிரும். அண்ட் ஒரு ஷார்ட் மெசேஜ், ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் நமக்கு அந்த நியூஸ் கிடச்சிருச்சு, அது போதும் நமக்கு. அண்ட் பிகாஸ் ரெஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவேன்னாக்கா, இன்ஃபேக்ட் என்னோட செஷன்ஸ் இல்லைன்னா வீடியோ ப்ரோக்ராம்ஸ், என்னோட வீடியோ ஷூட்ஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த என்னோட வெப்சைட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணுவோம், அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே என்னோட பிளானில் இருக்குது, இதை வந்து நான் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் அகைன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஸ்பிரிட்டுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம பாடிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம மைண்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, லைக் நோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறது கிடையாது, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த சைடில் அவங்க என்னதான் பைசா கேரியரில் பெருசு பெரிய பெரிய ஆளாக இருந்தால் கூட அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கம்ப்ளீட்லி அவுட். ஓகே, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு, ஓகே, ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியுறாங்க எனக்கு பார்க்கறதுக்கு. ஸோ என்னென்னா தி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த பாடி, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ இன்னைக்கு கொடுக்கலன்னா ஒரு 2-3 ஐ மீன் ஒரு 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் பேர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் பவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் எக்ஸசைஸ்ன்னு பண்ணுறதே கிடையாது. ஓகே, நீங்கள் புக்ஸ் படிக்கலாம், என்னென்ன பண்ணலாம், பட் மைண்ட் எக்ஸசைஸ் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் எடுத்தவங்க நிறைய பேரோட ஃபீட்பேக் என்னன்னா நிம்மதியாக தூங்குறேன் அண்ட் நிம்மதியான லைஃப் கிடைக்குது அப்படின்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மைண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மைண்டுக்கு நான் கொடுக்குறது. ஓகே, ஓகே, ஏன் அந்த செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வெரி சிம்பிளாக சொன்னோம்னாக்கா நம்ம நேச்சரை பார்ப்போம், ஒரு 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 செடியை எடுத்துப்போம். ஓகே, சன் ரைஸ்லேருந்து சன் செட்டுக்குள்ள தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. ஸோ சன் செட் ஆனதுக்கப்புறமா அது தூங்க போயிடுது. ஓகே, அது பூக்கள் இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி, ஈவன் லைட் இருந்தால் கூட, இல்லைன்னு சென்ஸ் லைக் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் இருந்தால் கூட, ஓகே, சன் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வெளிச்சம் சன் லைட் நம்மளை லைட்ஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம ஒரு கார்டனில், பட் என்ன இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும், செடிகள் தூங்கிடும். பட் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமே கிடையாது, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது, இஷ்டத்துக்கு தூங்குறது, ஓகே, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை பற்றி ரொம்ப ரொம்ப கிளியராக இருப்பேன், நோ ஜங்க் ஃபுட்ஸு, ஓகே, அன்வான்ட் ஃபுட்ஸ் நான் சாப்பிட்றது கிடையாது, இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைசி நிறைய காரமுள்ள சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நான். ஸோ வெரி பர்டிகுலர். ஓகே, என்னோட ஹெல்த்தில் வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன், அண்ட் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக இருப்பேன். அண்ட் மேபி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஸ்டில் மெயின்டைனிங் மை ஹெல்த், அண்ட் இது வரைக்கும் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனது கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் சக்ஸஸ். இந்த சக்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2020 ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ட் அட்லீஸ்ட் ஓகே வந்து இவ்வளோ நாள் பண்ணலை, பட் இதுக்கு மேலே பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். இங்கே என்ன ஆயிடுதுனாக்கா எல்லாமே இது வந்து ஹேபிட், இது செல்ஃப் டிசிப்ளின் இஸ் ஹேபிட். ஓகே, நம்ம திருப்பி 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 பண்ணுறதுனால தான் அந்த ஹேபிட்ல வரும். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா நாளை காலக்கு எந்திரிக்கிறது ஈஸியானாக்கா எஸ் இனிஷியல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம் ஹேபிட் ஃபார்மி. ஓகே, அண்ட் அதனால என்ன எடுத்துனா என்னோட சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே எங்கே எங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் டீப்பாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னா சில விஷயங்கள் நம்ம எரேஸ் பண்ணி ஆகணும். அதுதான் நாங்கள் பண்ணுறது என்னன்னாக்கா கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுறோம், உங்கள் மைண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணித்தரோம், அண்ட் நீங்கள் மோர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன டைமில் நீங்கள் என்ன டைமில் எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி டைமில் எந்திரிக்க முடியும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். பிகாஸ் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி எவ்ரி திங் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த மைண்ட் த்ரூ தான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறவங்க. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ரியலாகவே வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி அந்த கோல் ஷீட் பண்ணுங்கள், டைம் ஒரு டைம் கேப் சாரி அந்த கோல் ஷீட் நீங்கள் போட்டே ஆகணும். ஓகே,
அந்த கோல் செட் பண்ணி ஆகணும், அதோட எக்ஸிகூஷன் பிளானும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா, எஸ் நான் சொல்கிற மாதிரி வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் ஐல் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். எகெயின் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன், நீங்கள் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். அண்ட் என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு, ப்ளீஸ் டூ கால் மீ, அதில் ஐல் பி தட் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் எகேன் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக வாங்க. எகேன் ஐ கீப் சேயிங், த மோர் யூ ஷேர் த மோர் யூ கெயின். எகேன் வில்ஃபர்ட் ஸ்டான்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராபிட் மைண்ட் பவர். பாய், தேங்க் யூ, ஹேவ் அ கிரேட் டே.